மேடையிலும் எழுச்சி தமிழர் திருமாவின் குரலாக முழக்கும் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாநில செயலாளர் திரு சங்க தமிழன் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு கேட்கொள்கிறோம். அறநெறி போற்று, ஆதிக்கம் தவிர், இன நலம் உயர்த்து, ஈகம் செய், உரிமையை வென்றெடு, ஊழலை வீழ்த்து, எளிமையை கடைபிடி, ஏழ்மையை அகற்று என்று தலித் இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, தமிழக இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, இந்திய இளைஞர்களுக்கு ஒரு அறம் சார்ந்த அரசியலை அமைப்பாக்கிக் கொண்டிருக்கின்ற எழுச்சி தமிழர் அவர்கள் தலைமையில் இயங்குகின்ற இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் சார்பாக முதற்கண் இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இயக்குநருக்கும் எழுச்சி தமிழின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வுக்கு தலைவர் எழுச்சி தமிழர் வருவதாக இருந்தது. அவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் தற்பொழுது பெங்களூரில் இருக்கிறார். அவர் கட்டாயமாக இந்த நிகழ்வுக்கு கலந்து கொள்ளுங்கள் என்று சொன்னதை ஒட்டி நான் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்றேன். அன்பு தோழர்களே, இந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சி அளிக்கின்றது. ஏனென்றால் இந்தியா என்ற இந்த பரந்த பூமியில் மனிதன் பிறக்கின்றான், வாழ்கின்றான், இறக்கின்றான். இதுதான் மனிதனின் கதை. பிறப்பதும் இறப்பதும் எல்லாருக்கும் ஒன்றே. வாழ்வதிலான் எத்தனை எத்தனை வேற்றுமைகள். ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், படித்தவன் படியாதவன், கருப்பன் சிவப்பன் என்று பல வேற்றுமைகள். இந்த வேற்றுமைகளால் தான் சாதி சண்டை, சமய சண்டை, மொழி சண்டை, இனச்சண்டை, இன்னம்பெற சண்டைகள் உருவாகி கொண்டிருக்கிறது. இந்தியாவை குட்டியச்சாராக சென்று கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் இந்தியா என்ற கூட்டணி உருவாகி இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். இந்தியாவில் இந்த சாதியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக பகவான் புத்தர் போராடினார். பகவான் புத்தர் தலித் அல்ல, குறிப்பிட விரும்புகின்றேன். மகாத்மா பூலே போராடினார், அவர் தலித் அல்ல. அதோடு சேர்ந்து சாவித்திரி பூலேவும் போராடினார். பல அறிஞர் பெருமக்கள், ராஜாஜி மோகன் ராயும் போராடினார். இந்த சாவியையும் பெண் விடுதலைக்காகவும் போராடினார்கள். அந்த வரலாறு உங்கள் அனைவருக்கும் தெரியும் என்று நான் நம்புகின்றேன். அந்த வரிசையில் தமிழகத்தில் தந்தை பெரியாரும், இந்தியாவில் புரட்சியாளர் அம்பேத்கரும் போராடிய அந்த வாழ்க்கை தத்துவமே என்னவென்றால், மனிதன் சமமாக வாழ வேண்டும், சமத்துவமாக வாழ வேண்டும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படை தேவைகளுக்காக தான் போராடினார்கள். அதை நாங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் மட்டுமல்ல, பல கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறது, மறுக்க முடியாது, சங்கிகளை தவிர. ஆனால் அந்த களத்தின் கருத்துக்களை, தத்துவங்களை, கோட்பாடுகளை கலை வடிவத்தில் இன்று பல பேர் எடுத்து சென்றிருக்கலாம், வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் இந்த திரைப்படம் நேரடியாக, என சில திரைப்படங்கள் வருகிறது, அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில கருத்துக்களை சொல்லலாம். ஆனால் இந்த திரைப்படம் நேரடியாக களத்தில் நடந்த நிகழ்வுகளை, நிறைய படம் நீங்க பார்த்திருப்பீங்க, தலித்து படம் நிறைய வருது, வெற்றி பெறுது, அது வேற பிரச்சனை. ஆனால் அது வந்து அந்த சில கருத்துக்களை ஒட்டி வரலாம். ஆனால் இந்த திரைப்படம் ஏனென்றால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்னமும் கண்டுபிடிக்க முடியாத டிஎன்ஏ டெஸ்டிலும் மாட்டாத அந்த வேங்கை வயல் மலத்தை கலந்தார்கள் அல்லவா, அந்த பகுதியை சார்ந்ததுதான். நான் நேரடியாக அங்கு சென்றிருந்தேன். அப்பொழுதெல்லாம் இந்த திரைப்படம் நடந்து கொண்டிருந்தது. எனது தோழர் நண்பர் வேலாயுதம் கூட அதை பதிவு செய்தார். அப்படிப்பட்ட உண்மை தத்துவத்தை அடிப்படையாக வைத்து ஒரு படம் எடுக்கிறார்கள் என்றால், படத்தின் தயாரிப்பாளர் ஏதோ படத்தை தயாரித்து அதன் மூலமாக படம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வரவில்லை என்பதை நான் அறிந்து கொண்டேன். இந்த படம் முழுக்க முழுக்க அவர் ஒரு களப்போராளி. அவர் தலித்தியத்தை மட்டுமல்ல, தந்தை பெரியாரின் கோட்பாடுகளை உள்வாங்கி களமாடி கொண்டிருப்பவர் எங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் அந்த கருத்துக்களை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் நேரடியாக அவரே களத்தில் இறங்கி, இன்னமும் கூட சில நண்பர்கள் சொன்னார்கள், பாவம் கஷ்டப்பட்டு இடத்தெல்லாம் வீட்டுலாம் விட்டுதான் படத்தை எடுத்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அண்ணன் வந்து அன்பில் அண்ணன் வந்து கூட அழகாக பேசினாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் கை தட்டிட்டே தான் பேசுறவங்க, ஒவ்வொரு பேச்சையும் நான் பார்க்க பக்கத்திலிருந்து பார்த்தேன். எங்க மதுரக்காரர் இருக்கார், அதே பேர் வைத்திருக்கிறார், பக்கத்துல கை தட்டி கொண்டே இருந்தார். நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறுவதற்கு அண்ணன் எல்லாம் உதவுவார்கள் என்று நம்புகிறேன். அதே நேரத்தில் நம்ம ஐயா தயாரிப்பாளர் தலைவருக்கு மிகவும் நெருங்கியவர். பொன்னிமலவன் மூலமாக நானும் உங்களிடம் அறிமுகமானவன் பல ஆண்டுகளுக்கு முன்னால், லாபம் இருக்கு என்று நான் நம்புகிறேன். ஐயா அவர்களும் தொடர்ந்து இந்த கருத்துக்களை எல்லாம் பதிந்து வருவர் பொதுத்தளத்தில். அதே நேரத்தில் அண்ணன் பாண்டியன் இருக்கிறார்கள், தமிழா தமிழ பாண்டியன்னன்,
அவருடைய கருத்து உங்களுக்கு தெரியும். ஆகையால் இந்த மேடையை பாருங்கள். அந்த கோட்பாடு சார்ந்து, கொள்கை சார்ந்து இதை களத்தில் விதைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் களமாடுகின்றிருக்கிறார் அவர் தயாரிப்பாளர். அதே நேரத்தில் அந்த கருத்தை மக்களுக்கு ஏற்றவாறு கலை வடிவத்தில் தயாரிப்பாளர் வந்து பலத்தை கஷ்டப்பட்டு உருவாக்கி இருக்கலாம், கோட்பாட்டை உருவாக்கி இருக்கலாம், அதை வந்து திரைப்படமாக நாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மக்களிடம் சென்றடையக்கூடிய அந்த யதார்த்தத்தோடு படைத்திருக்கின்ற ராஜாஜி அவர்களுக்கும் பேரு ராஜாஜியாக இருக்கலாம், ஆனால் உரிமை உண்மையில அந்த கருத்துக்களை எல்லாம் பார்க்கப்படும் போது இவர் பெரிய ராஜராஜேந்திர சோழனாகத்தான் இருப்பார் என்று நான் எண்ணுகிறேன். அவ்வளவு சிறப்பாக கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். நான் அதிகமாக நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை, அடுத்து அண்ணன் பேசுவார் என்று நான் நம்புகிறேன். அன்பான தோழர்களே, உண்மையிலே வந்து நடித்த எல்லாருமே மியூசிக்கை பார்த்தேன், அதை கேட்டதுமே தலைவருக்கு அந்த பாட்டு அனுப்பி விட்டேன். அது குறிப்பாக அந்த வரி வரி போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, என்ன வரி? அந்த வரி, அதாவது காலம் அந்த காலம் முடிஞ்சு போச்சு, எங்க தலைமுறை அது பாருங்க, யோசித்து பாருங்க. ஐயா ஒரு கருத்து சொன்னார், பட் என் கருத்து வேற. என்னன்னா, நாங்க சொல்லுவோம் அடுத்த பாச்சலுக்கு அணியமாகவும் அடுத்த தலைமுறை அணியமாக்கும் தலைவர் சொல்லுவார். அது என்ன அர்த்தம்னா, நடந்து நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவைகள் மிகவும் நல்லவையாக இருக்க வேண்டும், அது நமது மக்களின் விழிப்புணர்ச்சியாக இருக்க வேண்டும். இன்னும் குறிப்பாக வந்து தலித்திய விடுதலை தலித்துக்களால் மட்டுமே வாங்க முடியாது, பல அம்பேத்கர்கள் தலித் இல்லாத இடங்களில் உருவாக்க வேண்டும் என்பதுதான் எழுச்சி தமிழ கோட்பாடு. அந்த வகையில் அண்ணன் ஆர் வி உதயகுமார் அண்ணன் கூட இங்கு இருக்கின்றார். ஒரு கருத்து நிச்சயமாக அண்ணனுக்கு தெரியும், நிச்சயமாக அதை மனதில் வைத்துதான் எடுத்திருப்பார். இது நான் சொல்லவில்லை, தலைவர் ஒரு முறை என்னிடம் சொன்னதை இந்த மன்றத்தில் நான் சொல்ல விரும்புகின்றேன். கிழக்கு வாசல் என்ற படம் வந்திருந்தது, அந்த அண்ணன் எடுத்த படம். அண்ணன் சொன்னாரு, இந்த தலைப்பிலே பயங்கரமான ஒரு நுணுக்கம் இருக்கு பாப்புனாரு. என்ன அப்படின்னு கேட்டேன், கிழக்கு வாசல் வச்சிருக்கிறாங்க அந்த படம், அவரும் பார்த்திருப்பார். அவருக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாண்ணாரு, என்னன்னு கேட்டேன். சேரிய எல்லாருமே கிழக்கு பக்கமாக தான் வைப்பாங்க பழைய சங்கி குறிப்புகள் சொல்றாரு. நல்லா பாருங்களேன், ஊர்ல சேரி இருந்தா கிழக்கு பக்கமாக தான் இருக்கு, ஏன்னா காற்று இயற்கையாகவே கிழக்கை நோக்கி தான் வீசு, கிழக்கு பக்கத்துல இருந்து காத்து வராது. உங்களுக்கு புரியாது, காத்து கூட அந்த மேல்தட்டு மக்களுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக சேரிகள் திட்டமிட்டு, பழைய சேரிகள் இப்போது இல்லை, பழைய சேரிகள் நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் இந்தியாவில் முழுக்க முழுக்க அது கிழக்கு பக்கமாகத்தான் இருக்கும். அப்ப அந்த இயக்குனர் கிழக்கு வாசல் என்று வைத்திருக்கிறார் என்றால், அந்த படத்தின் கதையை பார்க்கும் பொழுது, அந்த கிளைமேக்ஸை பார்க்கும் பொழுது, அங்கு ஏதோ முக்கியமான ஒரு நுட்பத்தை வைத்திருக்கிறார் என்று எங்கள் தலைவர் பதிவு செய்திருக்கிறார். அந்த வகையில் இந்த படத்திலும் தோழர் சொன்னதை வைத்து என்னை வந்து பேசுகிறார். கிளைமேக்ஸில் ஒரு முக்கியமான கருத்துக்களை எல்லாம் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். உண்மையிலேயே அந்த கருத்துக்கள் மக்களிடம் செல்ல வேண்டும். அதற்காக நான் குறிப்பாக விடுதலை சிறுத்தையுடைய இளைஞரின் சார்பாக சொல்லுகின்றேன், பல படங்களை வெற்றி பெற வைத்தது நீங்கள் தான் என்பதை பல இயக்குநர்கள், பெரிய பெரிய இயக்குநர்கள் கூட என்னும் நேரடியாக சொன்று சொல்லியிருக்கிறார்கள். இதை பார்க்கின்ற இளைஞர்களே, தோழர்களே, நண்பர்களே, நீங்கள் இந்த படத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும், இதை போன்ற மிகவும் குறுகிய பட்ஜெட்டில் தந்தை பெரியாருடைய கோட்பாடுகளையும் புரட்சி அம்பேத்கர் கோட்பாடுகளை வைத்து படம் எடுப்பவர்களுக்கு சில வழிகளை செய்து கொள்ள வழிகளை வகுத்து கொடுக்க வேண்டும் என எண்ணுகிறேன். திரைப்பட துறையிலிருந்து வந்திருப்பவர் தான் இன்று அமைச்சராக இருக்கிறார். அவரும் சிறு படங்களுக்கு வெளிவருவதற்கான வாய்ப்புகளை முறையாக செய்வார் என்று எழுச்சி தமிழின் சார்பாகவும் விடுதலை சிறுத்தை இளைஞரின் சார்பாகவும் மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொண்டு, இனிய இந்த திரைப்படத்தில் பணியாற்றிய அனைத்து தோழர்களுக்கும், அனைத்து நண்பர்களுக்கும், அனைத்து அந்த திரைப்பட கலைஞர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.